ஜீவநீரோடை ஊழியங்கள் விளங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. அரசால் அழைக்கப்பட்டும் அடிமைகளாக லப்தியிட்ட எபிரேயர்களை அரசாளுகின்றவர்களாக மாற்றுவதற்குத்தான் தேவன் அழைத்து வந்தார். வலிமை பொருந்திய பல ராஜாக்களை எல்லாம் தேவன் அவர்களுக்கு முன்பாக தோல்வி உறும்படி செய்து அவர்களை அங்கு ஆளுகை செய்யும்படி நியமித்தார். ஆனால் அரசால் அழைக்கப்பட்ட அவர்கள் விரைவில் அடிமைகளாகி போனார்கள். நடந்தது என்ன? அவர்கள் தொடர்ந்து அரசாளத்தான் ஆசைப்பட்டார்கள், ஆனால் முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய அடிமைகளாக செயல்பட்டு அவர் கொடுத்த நீதி நியாய வாழ்க்கை நெறிகளுக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். தேவனுடைய ஆளுகையை தங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு செயல்பட தவறிய போது அவர்களின் அரசாளும் அதிகாரமும் தவறி போனது. இயேசு கிறிஸ்துவின் எச்சிப்பை பெற்று பாவமாகி எகிப்திலிருந்து நாம் வெளியேறிய பின் நாம் இந்த உலகத்தில் ராஜாக்களை போல ஆளுகை செய்ய வேண்டும் என்பதே தேவனுடைய பிரதான நோக்கமாகும். நாம் சோதனைகளை, பாவங்களை, தவறான சுபாவங்களை, தவறான ஆசைகளை, சாத்தானின் சகல தந்திரங்களை மேற்கொண்டு ராஜாக்களாய் அவைகளை கீழ்ப்படுத்தி வாழ வேண்டும். அதற்காகவே நாம் பரிசுத்த ஆவியினால் விசேஷமாக பலப்படுத்தப்படுகின்றோம். குறிப்பிட்ட ஒரு தேவ ஊழியர் அற்பமான ஒரு நிலைமையில் இருந்தார். ஆனால் ஊழிய பாதையில் அவரின் வருமானம் பெருகி சாலோமோன் ராஜாவை போல வளநிலைக்கு வந்தார். தன்னை கர்த்தர் ராஜாவை போல வாழ வைத்துள்ளதாக அவர் பெருமிதம் கொண்டார். ஆனால் அவரோ பண ஆசை, பொருளாசை, புகழாசை ஆகியவற்றுக்கு அடிமையாகியே அந்த ராஜ நிலைக்கு வந்தார் என்பது உண்மை நிலவரம். இவ்விதம் ராஜாவாக மாறுவது பெருமை அல்ல. பாவங்களை மேற்கொள்ளும் ராஜரீக வாழ்க்கையை வாழ வேண்டுமானால் தினமும் தேவனுடைய தூய ஆளுகை நம்மை விளங்கிட நாம் ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். அனுதினமும் அவருடைய ஐக்கியமும் கட்டுப்பாடுகளும் வழிநடத்துதலும் நம்மால் தேடப்பட்டு நம்மை பாதிக்க வேண்டும். அப்போது பாவமோ, தவறான பழக்கமோ, மோசமான சுபாவங்களோ, சாத்தானோ, அசுத்த சிந்தனைகளோ, உலகத்தின் மாசுபடிந்த சூழ்நிலைகளோ நம்மை கீழ்ப்படுத்த முடியாது. ஆனால் தேவ ஆளுகையை நாம் தேட மறுக்கும் போது அனைத்து பாவசாயலான காரியங்களும் நம்மை கீழ்ப்படுத்து சீரழித்து விட தீவிரிக்கும். ஆம், தேவனின் ஆளுகையை தேடுவோம், பாவத்தின் மேல் ஜெயம் கொள்ளுவோம். சிந்தனைக்கு, தேவனுடைய வார்த்தைகளை மதித்திட கவனமாயிரு, பாவமான விஷயங்களை மிதித்திட பலம் பெறுவாய். தேவனுடைய வார்த்தைகளை மதித்திட கவனமாயிரு, பாவமான விஷயங்களை மிதித்திட பலம் பெறுவாய்.